ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம நம்மளோட ஃபார்ம் அப்டேட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட கப்பி ஃபிஷ்லேருந்து வரலாம். கப்பி ஃபிஷ் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 2 பேர் வாங்கியிருந்தோம். இப்போது ஒரு 30 மீனுக்கு பக்கமாக பெருகியிருக்கு. இதில் மேக்ஸிமம் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மேல் தான் அதிகமாக இருக்குது, ஃபீமேல் கம்மியாக தான் இருக்குது. இப்போ இதில் இருக்கிறது மொத்தமாக சேர்த்தனோம்னா ஒரு 30 மீனுக்கு பக்கமாக வரும். ஸ்டார்டிங்கில் இதில் மீன் கம்மியாக இருக்கிறதுனால ஃபாக்ஸ்டைல் பிளான்ஸில் போடுற ஃப்ரைஸ் எல்லாம் போய் ஒழிஞ்சிக்கிச்சுங்க. ஆனால் இப்போ மீன் அதிகமாக இருக்கிறதுனால போடுற ஃப்ரைஸ் எல்லாம் மற்ற மீனை சாப்பிட்றது. அதனால் ஃப்ரைஸ் போடுற மாதிரி இருக்கிற மீனை மட்டும் தனியாக ஒரு பக்கெட்டில் பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த பக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பெண் மீன் மட்டும் இருக்கும். இது குட்டி போட்டுக்கிட்டு இருக்கு, அதனால தான் இதை தனியாக பிரித்து வச்சுருக்கேன். நான் எப்படி குட்டி போடுறதை கண்டுபிடிக்கிறேன்னா, அதோட ஒவ்வொரு ரொம்ப பல்ஜாக இருந்துச்சுன்னா அது குட்டி போட போகுதுன்னு நினச்சிக்கிட்டு தனியாக பிரித்து வச்சுருவேன். இப்போ இது குட்டி போட்டுக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், அந்த ஓரத்தில் சின்னதாக ஒரு ஃப்ரைஸ் இருக்குது கீழே. வீடியோவில் கிளியராக தெரியுதான்னு தெரில. அது மட்டும் இல்லாமல் சில ஃப்ரைஸ் அங்கேயும் இங்கேயும் நீந்திக்கிட்டு இருக்குங்க, அதுவும் நான் காமிக்க ட்ரை பண்ணுறேன். அடுத்ததாக மாடு எருமையும் பார்க்கலாங்க. மாடு ஒன்று ஒன்று தான் இருக்குது, மற்றது எல்லாமே எருமை தான். இதில் பால் கறக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 3 எருமை காலையிலையும் சாயங்காலமும் பால் கறக்குது, 1 எருமை மட்டும் காலையில் பால் கறக்குது. இதில் சினைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணுக்குட்டிக்கு சென ஊசி போட்டிருக்குங்க, அது கன்ஃபார்மானு தெரியலை. மற்றதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதில் இந்த எருமை பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்குங்க, இது பாட்டி வீட்டிலேருந்து பிடிச்சிட்டு வந்தோம். இதுக்கும் சென ஊசி போட்டிருக்கோங்க, ஆனால் இது சினையான்னு கன்ஃபார்மாக தெரியலை. இது பிடிச்சிட்டு வந்து இப்போ ஒரு 20 நாளைக்கு பக்கமாக இருக்கும். அடுத்து இந்த எருமை பார்த்தீங்கன்னா போன தடவை சினையாக இருந்திருக்கும், இந்த தடவை பார்த்தீங்கன்னா இது கண்ணுக்குட்டி போட்டுருச்சுங்க. இது கெடா கண்ணு போட்டுது. இந்த எருமையோட கண்ணுக்குட்டி தான் ஸ்டார்டிங்கில் அந்த வைக்கோலில் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். அடுத்து மாடு பார்க்கலாங்க. மாடு பார்த்தீங்கன்னா சினையாக இருக்குங்க, இன்னொரு 1 வாரத்துக்குள்ளே கண்ணுக்குட்டி போட்டுரும். கண்ணுக்குட்டி போட்டுருச்சுன்னா அடுத்த விளாக்கில் அப்டேட் பண்ணுறேங்க. அடுத்ததாக ஆடு பார்க்கலாங்க. ஆடில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் தாயாடுங்க. கீழே படுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டிங்க, அது கெடா குட்டி. ஆடு 3 நல்லா தாங்க இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பெருவடை கோழி. இந்த கோழியில் மொத்தம் 7 குஞ்சு இருக்குது. இதோட ஏஜ்னு பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு பக்கமாக இருக்கும். இது இன்னொரு 1 மாதம் ஆயிரும் தாய்க்கோழி பிரித்து விடுறதுக்கு. காரணம் என்னென்னா, பெருவடை கோழி ஒரு 4 மாதம் இல்லை 5 மாதத்துக்கு ஒரு தடவை தான் முட்டையிடுற பருவத்துக்கே வரும். இது எல்லாமே பெருவடைக்கு இறங்கினது தான். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் அந்த மீட்டர் வால் ரக சேவல். இது போன தடவை பார்த்தீங்கன்னா குஞ்சு வாளோடு இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி சேவல் வால் வர ஆரம்பிச்சிருக்கும். இது இன்னொரு 2 வால் கழிஞ்சதுக்கப்புறம் தான் மீட்டர் வால் வரவே ஆரம்பிக்கும். இந்த வால் மீட்டர் வால் வருமானு தெரியல. ஃப்யூச்சரில் இதோட வால் எவ்வளோ லென்த் வருதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் வாலை காமிக்கிறேன். இப்போயே பாருங்கள் எவ்வளோ லென்த் வருதுன்னு. இன்னும் வாலெல்லாம் டியூப்பில் தான் இருக்குது, இப்போயே தரையை தொட்டுருச்சு. இதோட ஏஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 மாதம் அவ்வளோதாங்க இருக்கும். சேவல் பார்த்தீங்கன்னா நம்ம கிளைமேட்டுக்கு செட் ஆயிடுச்சு, ஆனால் விட இன்னும் செட் ஆகலை. வந்ததுலேருந்து நோயோடு தான் இருக்குது. இப்போ இது சுக்கா வந்த மாதிரி தெரியுது, ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. அடுத்ததாக மணிலா வாத்து பார்க்கலாங்க. மணிலா வாத்தில் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஆண் வாத்து. ஆண் வாத்து மட்டும் தனியாக இருக்குது. காரணம் என்னென்னா பெண் வாத்து அடையில் இருக்குங்க. பெண் வாத்து அடைப்படுத்தி இப்போ ஒரு 28 நாளைக்கு பக்கமாக ஆயிடுச்சு. இன்னொரு 2 நாளில் முட்டை பொறிச்சிரும். இப்போ வாங்க பெண் வாத்தை பார்க்கலாம். இதுதான் இந்த பெண் வாத்து. இது மரப்பான இடத்துல முட்டை விட்டுருக்கு. கீழே ஒயிட் கலரில் இருக்கிறதெல்லாம் அதோட முடிதாங்க. மணிலா வாத்து எப்போயுமே முட்டை விடும்போது அதோட முடியெல்லாம் பிச்சு பஞ்சு மாதிரி போட்டு அதில் தாங்க அடைப்படுக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ கோபமாக இருக்குதுன்னு. நாம் கை வச்சோன்னா கொத்திரும். இது இன்னொரு 2 நாளில் முட்டையெல்லாம் பொறிச்சிரும். மொத்தம் 16 முட்டை விட்டுது. அதில் ஒரு முட்டை காக்கா தூக்கிருச்சு. இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா 5 முட்டை இருக்குங்க. எல்லா முட்டையிலையுமே கரு உருவாக இருந்ததுங்க. இன்னொரு 2 நாளுக்கு அப்புறம் எத்தனை முட்டை பொறிச்சிருக்குன்னு நான் ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன். அடுத்ததாக காக்டெயில் பார்க்கலாங்க. காக்டெயிலில் பார்த்தீங்கன்னா போன தடவை இருந்த லூட்டினவை கொடுத்துட்டு இந்த லூட்டினை வாங்கியிருக்கேங்க. காரணம் என்னென்னா போன தடவை இருந்த ரெண்டுமே ஃபீமேலாக போயிடுச்சுங்க. அதனால் அந்த லூட்டினோ ஃபீமேலை கொடுத்துட்டு இந்த லூட்டினோ மேல் வாங்கியிருக்கேங்க. இதோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 8 to 10 மந்த் இருக்குன்னு சொன்னார். அதே மாதிரி இந்த கிரே பார்த்தீங்கன்னா போன தடவை இருந்ததே தான். இதோட ஏஜும் இப்போ 8 to 10 மந்த் இருக்கும். இன்னொரு 2 மாதம் இருந்துச்சு ப்ரீடிங் பாக்ஸ் கட்டி ப்ரீட் பண்ணலான்னு இருக்கேங்க. ஃப்யூச்சரில் இது எத்தனைச்சு கேட்ச் ஆகுது, எத்தனை எக் விடுதுங்கிறதெல்லாம் பார்க்கலாங்க. ஃபேன்டெயில் புறா இப்போ எதுவுமே இல்லைங்க, எல்லாமே கொடுத்துட்டேன். காரணம் என்னென்னா இருந்த 2 பேரோட மேலேயுமே காக்கா பிடிச்சிருச்சுங்க, அதனால தான் கொடுத்துட்டேன். ஓப்பன் ப்ரீடிங்க்கு ஃபேன்சி பீஜன் செட் ஆகாதுங்கிறது இதிலேருந்து புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் யாரும் ஓப்பன் ப்ரீடிங்கில் ஃபேன்சி வளர்த்த வேணாம், கேஜி ப்ரீடிங்லேயே வளர்த்துங்க. அடுத்ததாக இந்த புறா குண்டில் என்னென்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாங்க. புறா எல்லாம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். காரணம் என்னென்னா எல்லா புறாவும் வெளியே நின்றுக்கிட்டு இருக்குங்க. சில புறா மேய்ச்சலுக்கு போயிடுச்சு. இதில் பாருங்கள் 2 சப்ஜா கலர் குஞ்சு இறங்கியிருக்கு.
இங்கே ரெண்டு புறா அடையில் இருக்குது. கீழே ஒரு புறாவும் மேலே ஒரு புறாவும் அடையில் இருக்குது. அடையில் இருக்கிற புறாவுக்கு பக்கத்து ரேக்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு புறா குஞ்சு இருக்குங்க. ரெண்டுமே ஒயிட் மிக்ஸில் இறங்கி இருக்குது. இதுக்கு பக்கத்து ரேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் புறா அடையில் இருக்குங்க. இந்த பிளாக் கலர் புறாவும் அடையில் தாங்க இருக்குது. இதுக்கு மேல் ரேக்கில் பார்த்தீங்கன்னா முட்டை மட்டும் இருக்கும். காரணம் என்னென்னா புறா பயந்துக்கிட்டு வெளியே போயிருச்சுங்க. பாருங்கள், சில புறாங்கள்லாம் மறுபடியும் உள்ளே வந்துருச்சு. இந்த புறாவும் அடையில் தாங்க இருக்குது. இதுக்கு பக்கத்து ரேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு புறா ரெண்டு குஞ்சோடு இருக்குங்க. இந்த புறா குஞ்சில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. காரணம் என்னென்னா எல்லா புறா குஞ்சுக்கும் கண் பிளாக் கலரில் தான் இருக்கும். ஆனால் இந்த ரெண்டு புறா குஞ்சுக்கும் பார்த்தீங்கன்னா கண் ரெட் கலரில் இருக்குது. நான் 5 வருஷமாக புறா வளர்த்திக்கிட்டு இருக்கேங்க. அதில் இந்த ஒரு பேர்கிட்ட இருந்து மட்டும்தான் 4 தடவை அந்த மாதிரி சிக்க இறங்கியிருக்கு. இந்த ரேக்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு புறா குஞ்சு இருக்குங்க. அதில் ஒன்று பியூர் ஒயிட்டில் இறங்கியிருக்கு. பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் புறா அடையில் இருக்குங்க. இல்லைங்க, இந்த புறா அடையில் இல்லை, குஞ்சு பொறிச்சிருக்கு. பாருங்கள், ரெண்டு குஞ்சு பொறிச்சிருக்கு. இந்த புறா இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு புறா இருக்குங்க. ஒன்று ரெட் கலர் மாதிரி இறங்கியிருக்கு. அடுத்து செகண்ட் புறா கூண்டில் என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த புறா கூண்டில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரே ஒரு புறா குஞ்சு இருக்குங்க. இந்த புறா கூண்டில் மேக்ஸிமம் எல்லாம் ஒரே ஒரு குஞ்சோட தாங்க இருக்குது. காரணம் என்னென்னா வெயில் நாளையாக தாங்க இருக்கும். இந்த புறா பார்த்தீங்கன்னாலும் அடையில் தாங்க இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு புறா குஞ்சு தாங்க இருக்குது. இது பக்கத்து ரேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு புறா அடையில் இருக்குங்க. மேக்ஸிமம் இதில் எல்லாம் ஒரே ஒரு புறா குஞ்சோட தாங்க இருக்குது. ரீசன் என்னென்னு தெரியலை. எல்லா புறாவும் மேலே ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்குங்க. இப்போ தான் எல்லாமே மேய்ச்சல் போயிட்டு வந்தது, அதனால தான் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்குங்க. வெயில் வந்தோடனே மரத்தடி நிழல்லையும் சிலது புறா குண்டுக்குள்ளேயும் போயிருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ.